இருக்கிறப்ப இந்த மணி நீரும் மண்ணும் மலையும் வள்ளுவர் 2000 வருஷம் முடி சொன்னப்ப அதை இந்த தமிழ்நாட்டுடைய ஒரு நிலவரை அமைப்பில் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. அவர் எப்படி சொல்லியிருக்கலாம்னா, கடலை வேலையாக கொண்டிருந்தாலும் கடலை வந்து ஒரு மணி நீர்ன்னு சொல்றாரு. அதுக்கான குறிப்புகள் மணி நீர்ன்றது நம்ம இலக்கியத்தில் எத்தனை தடவை குறிப்பிட்டிருக்குன்னு பாக்குறப்ப அந்த மணி நீர்ன்றது கடலை குறிப்பிடுது, கடலை குறிப்பிடுதுன்றது ரொம்ப தெளிவா தெரியும். இதுவரை மணி நீர்ன்றது நல்ல நீர்ன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அவர் கடலையும் சொல்றாரு, இந்த மலைக்கும் கடலுக்கும் நடுவில் இருக்கும் நிலத்தையும் சொல்றாரு, மணி நீரும் மண்ணும் மலையும் சொல்லி மிக அழகா 2000 வருடம் முன்பு வாழ்ந்த ஒருத்தர் வந்து இந்த லேண்ட்ஸ்கேப்பை எவ்வளவு அழகா சொல்லி அதுல இருக்கக்கூடிய திணை கோட்பாடு, அதுல இருக்கக்கூடிய தொழில் சார்ந்த திறன், நம்ம மலைகள் மட்டும் இல்லாம இருந்தாலும் இந்த மக்கள் முழுக்க முழுக்க கடல்ல போயிருக்க முடியாது. ஏன்னா ஒரு படகு கப்பல் செய்யறதுக்கு தேவையான மரங்களே மலையில தான் கிடைக்கும். அதே மாதிரி இந்த முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய கிழங்கு வகைகள் தான் இவங்களை வெளிநாடுகளுக்கு பொறுப்ப உணவுக்கு பயன்படுத்த முடிஞ்சிருக்கு. அப்ப இந்த மக்கள் வெறிதரை பெருங்கடல் வலைய உலகம்ன்ற இந்த மக்கள் இவங்களுடைய ஆளுமை, இவங்களுடைய மேலாண்மை திறன், இவங்களுடைய இந்த புரிதல் எப்படி உலக நாகரிகத்துல உலக பண்பாட்டில் இருக்குன்றது மிக தெளிவா நமக்கு தெரியுது. இப்ப இது ரொம்ப முக்கியம். இப்ப கடலுடைய திறன் பத்தி பேசுறப்ப நம்ம ஏன் மொழியை பத்தி பேசுறோம்னா அதுக்கு சில தேவைகள் இருக்கு. இன்னைக்கு உலகத்துல முதல் மொழி எதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு, நாஸ்டாட்டிக்ன்ற ஆய்வு வந்து 1903 நடந்துட்டு இருந்தா கூட அதுல இருக்கக்கூடிய ஒரு 7 மொழிகள்ல நம்ம தமிழ் இருக்கு. ஒரு 10 வருடம் முன்பு திராவிடம் சொல்லப்பட்டது, இன்னைக்கு முழுக்க முழுக்க தமிழ்ன்ற, ஏன்னா அந்த திராவிடத்துடைய மூலமொழி தமிழ்ன்றதால நம்ம தமிழ்ன்றத ஒரு ஆளுமைப்படுத்தி அந்த தமிழ் தேட வேண்டியதாக இருக்கு. இப்போ அந்த தமிழ் பார்க்குறப்ப இன்னைக்கு கூட இவ்வளோ நம்ம சொல்றோம் தமிழுடைய மேலாண்மை திறன் இழந்துட்டோம், இன்னைக்கு தமிழர்கள் வந்து ஒரு வேலை செய்யக்கூடிய திறனாகவும் ஒரு தொழில் முனைவு திறன் இல்லாமல் இருக்கும் நம்ம சொல்லணும். இப்படி இருந்து கூட இன்னைக்கு உலகத்தில் 14வது பேசப்படும் மொழியா இந்த தமிழ் இருக்கு. 191 நாடுகள்ல கிட்டத்தட்ட பெரும்பாலும் 160 நாடுகள் இந்த தமிழர்கள் வாழ்ந்துட்டு. அப்ப இந்த மொழி 2000 வருடம் முன்பு 7 மிக முக்கிய மொழிகள்ல ஒரு மொழியா இருந்து அந்த மொழியும் கூட உலகினுடைய மற்ற மொழிகளை இணைக்கக்கூடிய ஒரு மொழியா இருந்திருக்குன்னா அதற்கான காரணம் என்ன? அப்படி பாக்குறப்ப இந்த மக்களுடைய கடலோடும் திறன் தான், இந்த மக்களுடைய அந்த கடல்சார் மேலாண்மை தான் இதை இந்த இடத்துக்கு அவங்களை கொண்டு வந்திருக்கு. இது பாக்குறப்ப நான் இந்த ஆய்வுக்கு வந்த புதுசு நிறைய பேர் சொன்னாங்க, கட்டுமரக்காரன் எப்படி கடவுள போயிருக்க முடியும், தமிழ் இலக்கியங்கள் மிகைப்படுத்தப்பட்டது, அதை நம்பிக்கிட்டு நீ கடல்ல இறக்காதீங்க. ஆனால் கடல்ல நம்பி எப்பயுமே ஒரு தேடல் எப்படின்னா இருக்குன்னு நம்பினாதான் காலை வைக்க முடியும். எனக்கு கடல்ல என்னுடைய தொன்மை இருக்கு, இந்த பெருங்கடல்ல நம்ம தொன்மைகள் இருக்கு, தீவுகள்ல நம்ம தொன்மை இருக்கு நம்ம துவங்கின பிறகுதான் தேடல்ல ஒவ்வொரு வெளிப்பாடும் வெளியே வந்தது. அப்படி பாக்குறப்ப இந்த மேல் ஓட்டுக்கு செல்லக்கூடிய இந்த ஒற்றை திமிலை பயன்படுத்தக்கூடிய இந்த கட்டுமரம், அந்த கட்டுமரத்துல அவருடைய திறன், கடலுக்குள்ள போறாங்க ஒவ்வொரு இடத்துல எங்கெங்க மீன் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க, அந்த இடத்துல மீன் பிடிச்சி வரவங்கள ஒரு சாதாரண ஒரு மீனவரா என்னால பார்க்க முடியல. அவங்கள வந்து ஒரு கடல்சார் மேலாண்மை, கடல்சார் சூழலில் தெரிந்த ஒரு மக்களா பார்த்து இந்த பயணத்தை அவங்களோட நான் நிறைய தொடர்ந்து செய்யறப்பதான் தெரிஞ்சது இவருடைய ஆளுமை வெறும் கட்டுமரத்துல மட்டும் கிடையாது, இந்த மாதிரி மிகப்பெரிய பாயம் இருக்கு. ஏன்னா இங்க வந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாட்டு மக்களும் வந்து நம்ம மேலாண்மை செய்யறப்ப இந்த மிகப்பெரிய பாய்மரக்கப்பல கள்ளத்தோணின்னு சொல்லி ஒரு அடையாளம் கொடுத்தப்பட்டு நம்முடைய தொன்மையை நம்ம கண்ணு முன்னாடி மறைச்சிட்டாங்க. இந்த பாய்மரக்கப்பல் நீங்க பாக்குறப்ப இந்த கிட்டத்தட்ட ஒரு 80 அடியிலிருந்து 120 அடியிலிருந்து 240 அடி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பாய்மரக்கல் மிக சாதாரண ஒரு பாய்மரக்கப்பல் கிடையாது. ஏன்னா கள்ளத்தோணின்றப்ப நம்ம அடையாளத்தை இழந்துட்டோம், ஆனால் இந்த பாய்மரக்கப்பல் தான் உலகம் முழுக்க போயிட்டு வந்தது. இந்த பாய்மர் கப்பல தோணின்னு சொல்லுவாங்க, நாவாயின்னு சொல்லுவாங்க, இதுக்கு ஒரு 130 வகையான பெயர்கள் இருக்கு. அப்ப இந்த பாய்மர் கப்பல் மட்டும் ஏன் வந்து உலகம் முழுக்க போச்சுன்றப்ப அந்த காலத்துல கடல்ல போற கப்பல்கள் மரக்கப்பல்கள் இடி விழுந்து எரிஞ்சிரும், மரக்கப்பல் எரிஞ்சிரும் கடல்ல, அவங்களுக்கு வந்து அவங்களால காற்றின் வழியில் வந்ததால அவங்க போக முடியாது. ஆனா இந்த மக்கள் கடல் நீரோட்டத்தை அடிப்படையா வச்சு போனதாலும் கருங்காலி மரத்தை பயன்படுத்தினால இடி இடிச்சா கருங்காலி மரத்தின் மேல விழுந்து இடியை கடத்தி கடல்ல வந்து வடவைன்னு ஒரு தீவை உருவாகும். இந்த கப்பல்ல நானே நிறைய முறை பயணம் பண்ணியிருக்கேன். இந்த தோணியில இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் பாத்தீங்கன்னா 1.5 மீட்டர் ஆழம் கொண்ட ஒரு கழிமுக பகுதியில கூட இந்த தோணியால உள்ள வர முடியும். அதே மாதிரி கடல் பொங்கி வரப்ப இந்த தோணி உள்ள வந்து பொருளை இறக்கி வச்சு அடுத்த பகுதி வழியா வெளியே போயிடும். அது இல்லாம இந்த பாய்மர கப்பலுக்கு அடியில ஒரு ஃபால்ஸ் ஒரு இது இருக்கும், அதாவது ஒரு அடி தட்டு வந்து ஃபால்ஸ் இருக்கப்ப பாறை மோதனா கூட அந்த அடிப்பகுதியில் மேல் தட்டு தான் பாதிக்கப்படுமே தவிர உள்பகுதி பாதிக்கப்படும். அந்த மாதிரி மிக அழகான தொழில், இதுக்காக ஓடாவின்ற ஒரு சமூகம் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. இப்போ ரொம்ப குறைவா இருக்காங்க. நான் வந்து போய் காணொலி அவங்களை எடுத்தப்ப
ஒரு மூன்று நான்கு பழைய ஆள் தான் என்னால் பார்க்க முடிஞ்சது. அப்ப பாக்குறப்ப மிகப்பெரிய ஒரு ஓடாவி என்ற சமூகம் இருந்திருக்காங்க, மிகப்பெரிய பாய்மர திணி செய்யக்கூடிய வாதிரியார் ஒரு சமூகம் இங்க இருந்திருக்காங்க, அந்த கயிறுகள் செய்யக்கூடிய அந்த மாதிரி இந்த கப்பல்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு குழுமங்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. இந்த குழுமங்கள் பாக்குறப்ப இந்த குழுமங்கள்ல ஒவ்வொரு திறன் கொண்டவங்களும் இருந்திருக்காங்க. இப்ப இந்த கப்பல் வந்து நம்ம சொல்ற மாதிரி சேர சோழ பாண்டிய நாட்டுக்கு மட்டும்தான் சொந்தமானதா, இல்ல பல்லவர்கள் மட்டும்தான் இருந்தா, இதுக்கு பின்புலம் பாக்குறப்பதான் தெரியுது. ஆங்கிலேயர்கள் இங்க வந்தப்ப முதல் மீன்வளத்துறையை மெட்ராஸ்ல தான் அமைக்கிறாங்க. அப்படி அமைக்கிறப்ப அதனுடைய முதல் அதிகாரி ஜேம்ஸ் ஆர்னல்ட் அதிகாரி ஆய்வு பண்ணி, அவர் ரெண்டு வகையான ஆய்வு பண்ணாரு. ஒன்னு வந்து கடல்ல எங்கெங்க ஆயிஸ்டர் பேர்ல் கிடைக்குதுன்றது ஆய்வு பண்ணாரு. அடுத்து நம்முடைய படகுகள் திறன் எந்தெந்த, தமிழ்நாட்டில் பாக்குறப்ப கிட்டத்தட்ட 17 ஆற்று படுக்கை இருக்கு, 53 இடங்கள்ல கடல்ல வந்து ஆறுகள் கலக்குது, அந்த இடத்துல இருக்க படகுகளுடைய தன்மையெல்லாம் ஆய்வு பண்ணி மிக வியந்தார். அது எப்படி இங்க இருக்க படகுகளுடைய அதே வடிவங்கள் வந்து உலக நாட்டில் இருக்கு, ஒருவேளை உலக நாட்டு மக்கள் இங்க வந்தாங்களான்னு கருத்து, எப்படி கால்டுவெல் வந்து மைனராசியா இருந்து மக்கள் இங்க வந்தாங்கன்னு நினைச்சாரோ அதே மாதிரி இவரும் நினைச்சார். ஆனா உண்மை என்னன்னு பாக்குறப்ப இந்த நாவாய் தோணி சொல்லக்கூடிய நம்முடைய பாய்மர கப்பல், இதனுடைய ஆளுமை உலகம் முழுக்கும் எல்லா நாடுகள்லயும் அதனுடைய திறனை காமிச்சிருக்கு. இதுல போன மக்கள் ரொம்ப சாதாரண மக்கள் கிடையாது. இவங்களுக்கு பேர் என்ன தெரியுங்களா? திரை மீலர். கடல்ல ஆழ்கடல்ல போய் திரையிலிருந்து மீண்டு வரவங்களுக்கு, குறிப்பா கன்னியாகுமரி மக்கள் அழகா சொல்லுவாங்க, திரை அடிக்குது திரை அடிக்குதுன்னு. இங்க நமக்கு அலைன்னு சொல்லி பழக்கப்பட்டத ஒரு ஒரு சொல்ல அவங்க திரை இந்த சொல்லு பண்ணது, இந்த திரை மீலர், திரையிலிருந்து மீண்டு வரவங்க. ஏன்னா என்னையே சொல்லுவாங்க, 4 தடவை கடல்ல போய் உயிர் பழிச்சதால நீ ஒரு நல்ல திரை மீலர்னு பண்ணுவாங்க. ஏன்னா திரை மீலர்ன்ற இந்த மக்கள் உலக நாடுகளை திரமீலான்ற பேர்ல இருந்திருக்காங்க, திரைமீலின் பேர்ல இருந்திருக்காங்க, திரமீலா டிரவிடன் பேர்ல இருந்திருக்காங்க, டிரமீரான் பேர்ல இருந்திருக்காங்க. இந்த பேர் வந்து மிக மிக திரை மீலர்ன்ற ஒரு சொல் அடிப்படை வந்து உலக நாட்டில் பல இடங்கள் இருக்கு, தமிழர்ன்ற பேர்ல கூட இருக்கு. வழிவுடைத்த களம்போல். இப்ப இந்த பாக்கிறப்ப இந்த ஒடின்னு சொல்லக்கூடிய, இந்த உருன்னு சொல்லக்கூடிய நம்முடைய மிக அழகான மிகப்பெரிய பெரிய கப்பல், 2500 டன்னுக்கு மேல எடை கொண்ட கப்பல், கிட்டத்தட்ட ஒட்டகம் யானை குதிரை எல்லாத்தையும் எடுத்துட்டு போன கப்பல், அதுவும் ஆழ குறைவான பகுதியில் கூட போய் பொருளை இறக்கிட்டு வந்த இந்த கப்பல் பாக்குறப்ப, இதோட திறன் பாக்குறப்ப இதுக்குரிய மெய்யியல் தன்மை உங்களுக்கு எப்படி வந்தது? இந்த தமிழர்கள் வந்து கடலை வேலியாக கொண்டு இந்த மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலையை அரணாக கொண்டு அதில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை புரிஞ்சுக்கிட்டப்ப நான் ரொம்ப ரொம்ப வியந்து போனது என்னன்னா, இந்த படகுகள் இந்த கப்பல் செய்யக்கூடிய திறன், அப்படி பாக்குறப்ப இவங்களுக்கு எது எதை அடிப்படையாக கொண்டு இவங்களுடைய நாகரிகம் அமைஞ்சது? இது பாருங்க, இந்த இலக்கிய சொல் நாங்கள் இப்போ எடுக்கிறேன், ஏன்னா எடுத்தால் நேரம் போயிடும். இதெல்லாம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தமிழ் அறிஞ்ச எல்லாருக்குமே தமிழுடைய கடலோடும் திறன், தமிழுடைய கடல் வணிகம் எல்லாமே தெரியும். அப்படி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட மத்திய தரைக்கடல் பகுதியிலேருந்து இங்கே இருக்க ஒவ்வொரு துறைமுகத்திலும் தமிழ் ஆளுமை இருந்திருக்கு. இது உலகத்துடைய மேற்கையை வந்து இணைத்த மக்களாக இவங்களுக்கு இருக்கிறாங்க. கிரேக்கர்களை இவங்களுக்கு தெரியும், பாரசீக மக்களை தெரியும், அரேபியர்களை தெரியும், பிலிஸ்டீன்களை தெரியும், எல்லா மக்களையும் தெரியும், சுமேரிய மக்களை தெரியும், சிந்துவெளி மக்களை தெரியும், எல்லா மக்களையும் தெரிந்த மக்களாக இருக்கிற இவங்க அதே நேரத்தில் உலகத்துடைய கிழக்கையும் இணைச்சிருக்கு. கலந்தொரு திருவீர் புலம்பெயர் மக்கள்ன்ற மாதிரி இந்த மக்கள் வந்து இவங்களுக்கு சாவக மக்களை தெரியும், இந்தோனேஷிய மக்களை தெரியும், ஆஸ்திரேலிய மக்களை தெரியும், பிலிப்பைன்ஸ், கொரியா, ஜப்பான், சைனா, கிட்டத்தட்ட தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா எல்லா மக்களையும், இந்தோ பசிபிக் கடலில் இருக்கக்கூடிய அத்தனை தீவுகளும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இது காலகம் சொல்லக்கூடிய பர்மால இருந்து இந்தோசீனா எல்லா இடம் தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா இவருடைய கடல்சார் ஆளுமை எந்த அளவுக்கு இருந்திருக்கு பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரொஃபசர் நாகராஜன் கூட இருக்காங்க. இந்த சில்க் ரூட், சீனாவிலிருந்து வரக்கூடிய பட்டு வழி பாதை, அதே மாதிரி கிரேக்கத்திலிருந்து வரக்கூடிய மிளகு வழி பாதை, இந்த இரண்டு பாதையும் இணைக்கக்கூடிய ஒரே பகுதியாக நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் இருந்திருக்கு. இந்த பாதையின் மூலமாக ஒரு கிரேக்கருக்கு சீனாவை நேரடியாக தெரியாது, ஒரு சீனருக்கு கிரேக்கர் நேரடியாக தெரியாது, ஆனால் இந்த தமிழ் மக்களுக்கு இரண்டு பேரையும் தெரியும், இரண்டு மொழியும் தெரியும், இதனுடைய பொருளை வாங்கி விற்கக்கூடிய தன்மையும் தெரியும். இதோடைய ஒரு ஒரு இன்னைக்கு சொல்ல மாதிரி ஒரு பிசினஸ் கிளஸ்டர், ஒரு வணிகத்துடைய ஒரு முழுமையான மேலாண்மை திறனை இந்த மக்கள் 2000 வருடத்துக்கு முன்பே வச்சிருக்கானா? இந்த திறன் வந்து 2000 வருடமா தான் இருக்கா? குறிப்பா சோழர் பத்தி தான் நம்ம பேசுறோம், பல்லவரை பத்தி தான் பேசுறோம், சேரர் பாண்டியரை பத்தி தான் பேசுறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எங்களுக்கு திறமை இருக்கு. ஏன்னா 2000 வருடம் முடிவு உலகம் முழுக்க போயிட்டு வந்த ஒருத்தனுக்கு 2000 வருடம் வரலாறு தானா? இல்ல, அந்த வரலாறு எத்தனை 1000 வருடங்கள் பின்தங்கி இருக்குன்றத, பின்னோக்கி இருக்குன்றத நம்ம பார்க்க வேண்டிய சூழல் நமக்கு இருக்கு. பாருங்க,
குறிப்பா இந்த தென்னக பகுதி முழுக்க முழுக்க தென்னவர் நாடுன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி முழுக்க முழுக்க மேலை நாட்டு மக்கள், அயோனியனுடைய தரவுகள் சீனர்களுடைய தரவுகள் எங்க பார்த்தாலும் கொட்டி கிடைக்குது, எங்க பார்த்தாலும் காசுகள் கிடைக்குது, எங்க பார்த்தாலும் அவங்க வணிகம் செய்த பொருள் கிடைக்குது, எங்க பார்த்தாலும் அவங்களுடைய மது கலயங்கள் கிடைக்குது. அப்படின்னா இந்த பகுதிக்காக வர வேண்டிய தேவை என்ன, எதுக்காக அவங்க வந்தாங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் வந்து நான் அடிக்கடி சொல்றேன்னா, அந்த புவியியல் அடிப்படையில் தான் வரலாறு பார்க்க வேண்டும் சொல்றேன்னா, நீங்க பாருங்க இந்த பார்க்கக்கூடிய இந்த நீலக்கலர் பகுதி முழுக்க முழுக்கும் கடலால பாதிக்கப்பட்ட பகுதி. இந்த கடல் பின்வாங்கினால் தான் இங்க மிக உலகத்தின் முதல் மருத நாகரிகம் இங்க தோண்டி இருக்கு. இந்த பகுதி பாக்குறப்ப இதை வந்து வழக்கமா என்ன சொல்வாங்க, புராணங்கள் என்ன சொல்வாங்க, பரசுராமர் கோடலை விட்டு எரிஞ்சாரு கேரளா உருவாச்சிருவாங்க. அந்த கேரளான்றது அந்த காலத்துல சேரளம்ன்ற பேர்ல தான் இருந்திருக்கு, ஆங்கிலேயர்கள் வந்து தான் அதுக்கு கேரளம்னு பேர் வச்சாங்க. இந்த சேரள அதே பகுதிகளை, அதே தமிழ்நாட்டு பகுதிகளை இவர புறப்படும் இரண்டாம் மலையில ஐயனார் எப்படி பாக்குறா பாருங்க. வையகம் போர்த்த வயங்குடை நீர் கையகல, அதாவது இந்த நிலத்தை சுற்றி இருந்த நீர் கையகல விலக, அங்க இருக்கக்கூடிய கல்லும் மண்ணும் தோன்றா காலத்திலே வாழோடு இரும்பு நாகரிகத்தோடு தோன்றிய மூத்த குடின்னு ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்காரு. புராணங்கள் சொல்லக்கூடிய பரசுராமர் கோடாரியை விட்டு நிலம் உருவாச்சா, இவர் மிக தெளிவா சொல்றாரு, கடல் விலகி அங்க இருந்த நிலத்துல ஏற்கனவே இருக்கிற மண்ணும் மலையும் முன்னாடியே தோன்ற மக்கள்ன்றப்ப, ஒரு 9ஆம் நூற்றாண்டுல இருந்த ஒரு தமிழ் புலவருக்கு எந்த அளவுக்கு ஒரு வாழ்வியல் தன்மை, எந்த அளவுக்கு ஒரு அறிவியல் தன்மை இருந்திருக்குன்னு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா வாரணவாசி அரியலூர் பூம்புகார்ல இருந்து 116 கிலோமீட்டர் உள்ள இருக்கக்கூடிய நிலத்துல கடல் இருந்தக்கூடிய தரவுகள் நமக்கு இப்பயே இருக்கு. வாரணவாசி காரை இந்த வாரணம்னா கடல்ன்ற பொருள். வழக்கமா நான் போனப்ப என்ன சொன்னாங்க, வாரணம்னா யானை, யானை கட்டின இடம்னாங்க, யானை கட்டினதுக்கு எந்த தரவும் இல்லை, ஆனா கடல் இருந்தக்கூடிய தரவுகள் 116 கிலோமீட்டர் தள்ளி அங்க மிக தெளிவா இருக்கு. அதே மாதிரி இங்க விலாகம் சிதம்பரம் பக்கத்துல பல இடங்கள்ல 13 கிலோமீட்டர்ல வரைக்கும் பல இடங்கள்ல மண்ணுக்கு கீழே புதைகொண்ட நகரங்கள் அப்படியே இருக்கு. கன்னியாகுமரியில இருந்து கிட்டத்தட்ட சென்னை வரைக்கும் பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய தரவுகள் மிக அழகா இருக்கு. அதனாலதான் புவியியல் அடிப்படையில நம்ம வரலாறு நம்ம பின்னோக்கி பாக்குறப்ப அதுக்கு தேவை இருக்குன்னு நம்ம நாங்க நினைக்கிறோம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். 2000 வருட வரலாறு மட்டும் கிடையாது, மெட்ராஸ் ஸ்டோன் ஆக்ஸ் ஃபேக்டரின்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுடைய இந்த சென்னையில் இருக்கக்கூடிய குடத்தலை ஆற்று நாகரிகம், அடையாறு நாட்டு நாகரிகம், இதோடைய காலம் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 17 லட்சம் வருஷம் முன்னாடி போகுது. 17 லட்சம் வருஷம் முன்னாடி இங்கே பயன்படுத்தின கல் ஆயுதங்கள் இங்கே கிடைச்சிருக்கு, அதுக்கு தான் இதுக்கு மெட்ராஸ் ஸ்டோன் ஆக்ஸ் ஃபேக்டரின்னு பேர். இந்த பகுதியில் பார்க்குறப்ப 179 இடங்களில் தொல் பழங்கற்கால கருவிகள் கிடைச்சிருக்கு. ஒரு விலங்குகளை கொல்ல ஒரு மனிதன் பயன்படுத்திய கல்லாயுதங்களும் அங்கே மனிதன் வாழ்ந்ததுக்கான தரவுகள் கிடைச்சப்ப இப்போ சாந்தி பப்புலாம் ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பகுதி இதில் வாழ்ந்த மக்கள் 17 லட்சம் வருஷத்துலேருந்து தொடர்ந்து வாழ்ந்தாங்கன்னா அவங்களுடைய காலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய கொஞ்சம் கொஞ்சமாக குறைய இப்போ அவங்களுடைய ஒரு 30,000 வருடங்களுக்கு முன்பு 40,000 வருடங்களுக்கு முன்பு கிட்டத்தட்ட 1 லட்சம் வருஷம் முன்பு அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது, கடல் ஒட்டி வாழ்ந்த இந்த மக்கள் ஏன் கடலில் பயணம் பண்ணியிருக்கக்கூடாது. இன்னைக்கு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா 130,000 வருடத்திலிருந்து 40,000 வருடத்துக்கு முன்பாகவே கடல் பயணங்கள் துவங்கப்பட்டன. அந்த முதல் கடல் பயணம் செஞ்சவங்க முதல்ல என்ன சொன்னாங்க, ஃபினிஷியர் தான் ஒரு 4000 வருஷம் முன்னாடி கடல்ல போனாங்க. இப்போ சாலமன் காட்டுலாம் கடல்ல வந்தாங்க, அது ஈஜிப்ட்ல இருக்கக்கூடிய அரசி பார்த்தோன்னா 1100 BC கடல்ல போனாங்கன்னு. ஆனா இன்னைக்கு பாக்குறப்ப மிக அதிகமாக கிட்டத்தட்ட 650 இடங்கள் தொல் பழங்கற்கால இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த 650 இடங்கள்ல வாழ்ந்த மக்கள் ஏன் கடல்ல போயிருக்க முடியாது, அந்த மக்கள் ஏன் ஆஸ்திரேலியா மிக மிக தெளிவாக சொல்றாங்க, ஆஸ்திரேலியா இருக்க மக்களுடைய அந்த தாயகம் பார்க்குறப்ப இந்த தமிழ்நாட்டு பகுதின்றது இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி மெக்சிகோ பகுதியில் இருக்கக்கூடிய மாயன் இன்கா நுவாதின் மக்கள் தமிழ் சார்ந்தது, சாவகத்தில் இருந்த மக்கள் தமிழ் சார்ந்தது, செயலாளர் தொல் பழங்கற்கால குடிகள் தமிழ் சார்ந்தது எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த பகுதியில் உண்மையானங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா புவியியல் அடிப்படை இருந்தால் மட்டுமே நம்முடைய தொன்மையை புரிஞ்சிக்க முடியும். அந்த தொன்மையை புரிஞ்சிக்க முடியாதுதான் சுமேரிய மக்கள் இங்கே வந்தாங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, சிந்துவெளி மக்கள் வந்தாங்க நீங்கள் சொல்கிறாரு, இங்கே தமிழ்நாட்டில் யாருமே வாழலை எல்லா வெளியிலும் வந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார்க்குறப்ப பாருங்க, திருப்பதியில் இருக்கக்கூடிய பாறை ஓவியங்கள், பழனி மாயவன் கரடு இருக்கக்கூடிய பாறை ஓவியங்கள்லாம் மிக தெளிவாக இப்போ வந்து இந்தியாவோட மிக பழமையான ஓவியங்களுக்கு இதுவும் வரிசையில் இருக்கு. 40,000 வருடங்களுக்கு முன்பு வரையப்பட்ட ஓவியமாக இருக்கிறான்னு கருதுகோளும் இன்னைக்கு அதுக்காக ஒரு அறிவியல் கோட்பாடும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ 40,000 வருடங்களுக்கு முன்பு டைனோசர் மாதிரி உருவத்தை அவர் கையில் எடுத்துட்டு போறானா, மம்மத் இப்போ யானைக்கு முற்பட்ட ஒரு விலங்கு, அந்த விலங்குகள் சுத்தி வளர்ச்சி இவங்க வந்து கையில் ஆயுதம் வச்சு பிடிக்கிறாங்கன்னா தமிழருடைய இரும்புகால நாகரிகம் வெறும் 2000 வருடம் நாகரிகமா, நீங்களே சிந்திங்க, இது உங்ககிட்டே விட்டுறேன். இந்த ஓவியத்துடைய தன்மை இப்போ 40,000 வருடம் இருக்கலாம்னு ஒரு உறுதி செய். இதே மாதிரி இங்கேருந்து கிட்டத்தட்ட பழனி வரைக்கும்
இருக்கக்கூடிய பாறை ஓவியங்கள். இப்ப நமக்கு வந்து வழக்கமா செப்பேடுகளை பத்தி பெருமையா பேசுறோம், கல்வெட்டுகளை பத்தி பெருமையா பேசுறோம், ஏன் பாறை ஓவியங்களை பத்தி நம்ம யாரும் பேசுறது இல்லை? எல்லா பாறை ஓவியங்களும் 2000 வருஷம் பழமைன்னு ஏன் சொல்லிட்டு வரும்? பாறை ஓவியங்கள், இதே பாறை ஓவியங்களை ஒரு பிரான்ஸ்ல சொல்லப்ப 50,000 வருஷம் சொல்றாங்க, ஆஸ்திரேலியா சொல்லப்ப 40,000 வருஷம் சொல்றாங்க. ஏன் நம்ம பாறை ஓவியங்களை வந்து நம்ம முழுமையா ஒரு பெட்ரோகிராபிக்கல் ஸ்டடி? ஏன்னா நான் அடிப்படையில் இன்னைக்கு தமிழ் தொன்மையை பத்தி ஆய்வில் இருந்தால் கூட ஒரு 20 வருடங்களாக அறிவியல் துறையில இயங்கிட்டு வருவேன். அந்த பெட்ரோகிராஃப் அடிப்படையில் பாறையுடைய கனிமத்தன்மையும் அந்த பாறையில் வரையப்படக்கூடிய இந்த இந்த ஓவியங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பிக்மெண்ட்ஸையும் ஏன் நம்ம ஆய்வு பண்ண முடியல? இது மட்டும் இல்லை, 200 இடங்களில் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலையில் இந்த பிரிக்கப்படாத அந்த காலத்துடைய இந்த தென்னக பகுதியில் ஏகப்பட்ட பாறை ஓவியங்கள் இருக்கு. இந்த பாறை ஓவியங்களை முழுமையாக ஆய்வு செஞ்சாலே நம்முடைய தொன்மை மிக அழகாக வெளிப்படும். அது மட்டும் இல்லை, வளவன் ஏவா வானவர்த்தி பற்றி இலக்கியத்தில் படிச்சிருக்கீங்க, ஆனால் பாறை ஓவியங்களில் ஒரு ரதம், இதே மாதிரி ரதம் வந்து சீனாவுடைய சீனாவுடைய சுவர்கள் பக்கத்தில் இருக்கு, இதே மாதிரி ஒரு வடிவம் அங்கே பாறை ஓவியங்கள். இப்போ பாறை ஓவியம் ஒப்பிட்டு கூட நம்ம பண்ணுறதில்ல, உலக நாட்டில் இருக்கக்கூடிய பாறை ஓவியங்களை அது தமிழ்நாட்டில் இருக்க பாறைகளோடு ஒப்பிட்டு பண்ணாலே நம்முடைய தொன்மை மிக மிக தெளிவாக தெரியும். பாருங்க, ஆதிச்சநல்லூர் பயன்படுத்தக்கூடிய அந்த மண் கலையங்களில் பானைகளில் இருக்கக்கூடிய வடிவமைப்பு, அந்த திறன், அந்த ஃபைன் ஆர்ட்ஸ் சொல்லக்கூடிய அந்த நூன் கலைகளை பற்றி எந்த அளவுக்கு இங்கே, அதாவது ஒரு காட்சிப்படுத்தல், அந்த காலத்திலே பானைகள் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க, பானைகளில் தன்னுடைய ஒரு காட்சிப்படுத்தும் திறன் வெளிப்பட்டுருக்காங்கன்னா அதற்கான மெய் அறிவு உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? இந்த பாருங்க, கப்பல் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய, நான் நிறைய பார்த்துருக்கேன், அன்றான அவருடைய அறிவியல் வந்து மிக மிக எளிமையானது, மிக மிக அழகாக காட்சிப்படுத்தக்கூடியது, அதில் ஒரு உயர்தன்மை இருந்தால் கூட அது அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய முறையில் இருந்தால மிக எளிமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது அழகன்குளம் பகுதியில் 17 அடிக்கு கீழே கிடைச்ச ஒரு மண்கலையும் சிந்திச்சு பாருங்க, தமிழ்நாட்டுடைய வரலாறை 2000 வருஷம் முடி வரலாறை 17 அடிக்கு கீழே எடுக்கிறோன்னா உண்மையான தமிழ்நாட்டு வரலாறு எவ்வளோ அடிக்கு கீழே எடுக்கணும்னு பார்க்குது. இங்கே கூட பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் பல இடங்கள் 5 மீட்டருக்கு கீழே புதையுண்ட நகரங்களே இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்னைக்கு ரிமோட் சென்சிங் மூலமாக எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இது பாருங்க, அடுத்து பூம்புகாரை பற்றி நம்ம என்ன தெரியும், கிரகம் ஹான்காக் வந்தாது 11,500 வருஷம் பழசு, ஆனால் பூம்புகாருடைய முழுமையானது தெரியுங்களா? 57 முறையராஜம் அவர் துவங்கப்பட்டு நீலகண்ட சாஸ்திரி மூலமாக 1963 அங்கே கடற்கரைகளை ஆய்வு பண்ணி ஒரே ஒரு அந்த 5 கிலோமீட்டர் தூரத்தில் 23 மீட்டர் ஆழத்தில் ஒரு அரை யூ வடிவ கட்டடம் இருக்குன்னு சொல்லி அதையே இன்னைக்கு 2005 வரைக்கும் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு கட்டடத்தை கிட்டத்தட்ட 30 வருஷமா ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சுற்றி இருக்க பகுதியில் தேடுறப்ப தான் தெரிஞ்சது, கிட்டத்தட்ட 21 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும், 45 மீட்டர் ஆழம் வரைக்கும், 65 இடங்கள் புதையுண்டு இருக்கு. அது எப்படி தெரிஞ்சதுன்னா, தமிழ்நாட்டிலேயே வறுமை இல்லாத மீனவர்கள் வந்து பூம்புகாரில் தான் இருக்காங்க. 19 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்க அந்த மீனவர்கள் தனக்கு தேவையான மீனை வந்து இந்த மாதிரி புதையுண்ட இடத்துலேருந்து எடுத்துக்கிறாங்க. ஃபிஷிங் கிரவுண்ட், அதாவது முழுகி போன இடங்கள் மீன்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இடமா மாறி அது மீனவர்களுக்கு திறனா இருக்கு. அதை செத்தும் கொடுத்தா சீதகாதின்னு சொல்ற மாதிரி நம்ம கடல்ல இழந்த நிலங்கள் முழுக்க முழுக்க மீன்கள் கிடைக்கிற இடமா மாறி இருக்கு. இது பாருங்க, இது மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய வெறும் கோயில்களை பத்தி தான், அங்க கடலுக்குள்ள இருக்கக்கூடிய சிவர்கள் பாருங்க, இதுதான் பூம்புகாரில் இருக்கக்கூடிய இந்த சக்கர வள கோட்டம், ஒரு யூ வடிவ அந்த இதனுடைய திறன் பாத்தீங்கன்னா, இந்த பில்டிங்கை எங்க பார்க்க முடியும்னா பின்னாடி நீங்க பாப்பீங்க, வேற ஒரு நாட்டுல இதே மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது நமக்கு மிக தெளிவா தெரியும். இதுதான் பாண்டிச்சேரியில் அரிக்கைமேடு, கை தூக்க முடியுமா, அரிக்கைமேடு எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? அரிக்கைமேடு இருந்து கடலுக்குள்ள கிழக்கா 16 கிலோமீட்டர் தொலைவில் 40 மீட்டர் ஆழத்துல 2 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த மதில் சுவர் இருக்கு, படிக்கட்டுலாம் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி 6 சுவர்கள் தமிழ்நாட்டில் குறிப்பாக பழவேற்காடுலேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் இருக்கு. இதனுடைய தொலைவு பார்க்குறப்ப 16 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர் ஆழம் பார்க்குறப்ப 35 மீட்டர், 40 மீட்டர் வரைக்கும். அப்போ புவியியல் அமைப்பில் நம்ம கடலில் 16 கிலோமீட்டர் நிலத்தை இழந்து இருக்கின்றது மிக தெளிவாக தெரியுது. ஷோர்லைன் சேஞ்சஸ், இந்த ஷோர்லைன் சேஞ்சஸ் பார்க்குறப்ப இந்த பகுதியிலே 16 கிலோமீட்டர் இழந்தனா குமரி பகுதியில் 130 கிலோமீட்டர் இழந்திருக்கும். அப்போ உலகத்தையே ஒரு தன்னுடைய கடல் வணிகத்தில் கடல் மேலாண்மையில் கொண்ட ஒரு மக்களுடைய வரலாறு இன்னைக்கு கடலுக்குள்ள மிக மிக பத்திரமா பாதுகாக்கப்பட்டு வருது. ஏன்னா 2000 வருஷமா ஒவ்வொரு மக்களும் வந்தப்ப நம்முடைய பண்பாட்டு சின்னங்கள் அழிஞ்சு போச்சு, ஆனால் இது கடல்ல நம்ம தொன்மையை மிக அழகா பாதுகாத்து வச்சிருக்கு. இது பாருங்க, இந்த சிவரை பற்றிய அந்த டிஸ்கிரிப்ஷன் சொல்லக்கூடிய தரவுகள் சங்க இலக்கியத்திலே மிக தெளிவா இருக்கு.
இங்க பாருங்க, மணிநீர் எப்படி வள்ளுவர் சொல்றாரோ, மணிநீர் மலையும் மரணம் சொல்ற மாதிரி, சிறுவனாற்று படையில மிக அழகா இடைக்கல் நாட்டு நல்லூர் நத்தனா என்ன சொல்றனா, மணிநீர் வைப்பின் மதிரோடு பெயரிய பனிநீர் படுவின் பட்டினம், என்ன அழகா சொல்லிருக்காரு பாருங்க. அந்த மணிநீர்ல இருக்கக்கூடிய ரெண்டு ஆறுகள் சேரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பட்டணம் சொல்ற அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்குறப்ப, இது கடல்ல இருக்கிற அந்த 16 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடியது பொருந்து இருக்கு. இப்ப ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருக்கு, சங்க இலக்கியம் பழசா இல்ல அந்த கட்டிடம் புதுசா? 16 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய அந்த மதில் சுவர் நிச்சயமா 2000 வருஷமா இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்ப சங்க இலக்கியம் என்ன சொல்லுதுன்னா, என்றோ நடந்த ஒரு விஷயத்த சங்க காலம் சொல்லி அதுல வந்து பதிவு பண்ணிருக்காங்க, தெளிவா தெரியுது. என்னைக்கு இன்னைக்கு இருக்கோ அந்த வர்ச்சுவல் யூனிவர்சிட்டி எப்படி சங்க இலக்கியத்தை முழுக்க முழுக்க இணையத்துல பதிவு பண்ணிருக்காங்களோ, அந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய வரலாறை சங்க காலத்தில் அவர் பதிவு பண்ணதாதான் நமக்கு தெரியுது.